வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன், உங்க கணேஷ். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கிளர்க் பிலிம்ஸ்க்கான ஸ்டெடி பிளானர் வீடியோ தான் அது. கிட்டத்தட்ட 45 நாளைக்கு மேலே இருக்கு எஸ்பிஐ கிளர்க் பிலிம்ஸ்க்கு. ஸோ இந்த 45 நாள் உங்களுக்கு ஒரு ஸ்டெடி பிளானர் கொடுக்குறோம். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க மட்டும், இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும், கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ரீசனிங்கை பற்றி எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், எந்த மாதிரி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லுவேன். அடுத்ததாக ரீனா மேம் இங்கிலீஷ் பற்றி சொல்லுவாங்க, அடுத்ததாக கணிசர் ஆப்டி பற்றி சொல்லுவாங்க. இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் நம்ம எஸ்பிஐ கிளர்க் ஃபிலிம்ஸ்க்கான ஸ்டடி பிளானர்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அதுக்கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும், அதை போய் பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் வந்து இதுதான் வரும், இந்த மாதிரி டைப் வரும், ஏஜ் பசில் வரும், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தோம். அதுதான் அப்படி எக்ஸாமில் எஸ்பிஐ கிளர்க் ஃபிலிம்ஸில் வந்துருந்துச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் நம்மளை நம்பி படிக்கலாம். நம்ம சேனலில் சொல்கிற அந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனும் சரி, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியும் சரி, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ ரீசனாக அந்த எக்ஸாம் ஐபிபிஎஸ் கிளர்க் ஃபிலிம்ஸ் முடிச்சுனா எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணாங்க, சார் 85 அட்டம் கொடுத்தேன் அப்படி நீங்கள் கொடுத்த அதே மாதிரி தான் வந்துச்சு, நீ லாஸ்ட்டாக கொடுத்த டிஇ ப்ராக்டிஸ் எல்லாமே அதே மாதிரி தான் வந்துச்சுனாங்க. எஸ், அதே மாதிரி தான் வந்துச்சு, நம்ம சேனலில் சொல்கிற மாதிரி தான் எப்பயுமே இருக்கும். ஸோ அதனால் நம்பி படிக்கலாம். எஸ், ஸோ இப்போ வந்து நீங்கள் போய்க்கலாம், நான் ஸ்ட்ராட்டஜியை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே, ஜாக்சன் சார் மாஸ்டர் சொல்லுவார், நான் ஒரு மாஸ்டர் செஞ்சு கொடுக்குறேன். சரி, பேச விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, ரீசனிங் சரியா, இந்த எஸ்பிஐ கிளர்க் ஃபிலிம்ஸில் வந்து செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது சரியா, ஓவரால் மார்க்கு தான் நமக்கு. ஸோ இந்த ஓவரால் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மெயினாக யூஸ் ஆகக்கூடியதே இந்த ரீசனிங் தான். போன வருஷம் எக்ஸாமில் வந்து நிறைய நபர்கள் வந்து 35 out of 35 ரீசனிங்கில் அடிச்சிருக்காங்க. இந்த வருஷமும் உங்களால் கண்டிப்பாக அடிக்க முடியும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னமும் சில பேர் வந்து அந்த 20-30 தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கவுண்ட்டை நம்ம கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் மக்களே. அதுக்கு முதல் நீங்கள் செய்ய வேண்டியது 2020 டைரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்காக டைரி அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறத டெய்லியும் அன்னன்னைக்கு நீங்கள் முடிக்கிறீங்களான்னு சொல்லி அந்த டைரியில் எழுதி வைங்க. ஸ்பீட் டெஸ்ட் போடும் போது அன்னன்னைக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதான் அந்த டைரியில் எழுதி வைங்க. எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட இதை பார்க்க லூசுத்தனமாக இருக்கும், பட் வேறு வழி இல்லை, நம்ம பாஸ் ஆகணும்னு அதெல்லாம் பண்ணி தான். ஓகேவா சார், இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த 45 days வந்து 20 days, 15 days, லாஸ்ட்டாக 10 days அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். இந்த 45 days அந்தந்த பீரியடில் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஃபஸ்ட்டு 20 days நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ரீசனிங்கில் இதுதான் இருக்க டாப்பிக்கு. ஓகேயா, இந்த டாப்பிக்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ கோடிங், டி கோடிங், இன்இக்வாலிட்டி, ஆல்ஃபா நியூமரிக், பேர் டெஸ்ட், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், ஆல்ஃபபட் சீக்வன்ஸ், நம்பர் சீக்வன்ஸ், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், சிலாயிசம், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இதிலிருந்தே நம்ம ஒரு 10 marks எதிர்பார்க்கலாம் எக்ஸாமுக்கு சரியா. அடுத்ததா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பசில் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான். ஏன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பசில் வந்து எஸ்பிஐ எக்ஸாம்ஸில் வந்து நிறையா வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நான் இம்பார்ட்டண்ட்டானதை இங்கே எழுதியிருக்கேன், இதுதான் முக்கியம். இதை தவிர்த்து நிறையா சீட்டிங் பசில்ஸ் இருக்குது, பட் நமக்கு இது தான் ரொம்ப முக்கியம். சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்லேயே இன்புட் அவுட்புட், சாரி இன்புட் அவுட்புட்டுன்ட்டேனா, சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்லேயே இன்சைட் அவுட்சைட், ஓகேயா, இன்சைட் அவுட்சைட் வச்ச மாதிரி மிக்சடாக இருக்கும் பார்த்தீங்களா சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டு, அது அடிக்கடி கேட்க வாய்ப்பு இருக்குது, சத்தம் போடாதீர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட். ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து கார்னரில் உள்ளவங்களாம் 4 அவுட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, மிடிலில் உள்ளவங்களாம் இன்சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரே ரோலையே வந்து நார்த் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, சவுத் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி சம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேரலல் ரோ அரேஞ்ச்மெண்ட், லீனியர்லேயே பேரலல் ரோஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நல்லா பார்த்துக்குங்க. இதெல்லாம் விட முக்கியமானது அன்னோன் பர்சன், அதாவது சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன் சீட் இன் ரோ அப்படின்னு கொடுத்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், வீடியோ கோர்ஸில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்னோன் பர்சன் சீட்டிங். அடுத்து ட்ரையாங்குலர் அரேஞ்ச்மெண்ட், இதெல்லாம் தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா பசிலில் வந்து பாக்ஸ் பசில் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு எல்லா எக்ஸாம்லேயும் வர்றது சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பசில், ஃப்ளோர்லேயே ஃப்ளோர் வித் ஃப்ளாட்டு ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காமல்.
அடுத்து மந்த் பேஸ்டு பஸில் டே பேஸ்டு பஸில் மெயினாக இந்த வட்டத்தை போட்டு காட்டிடுறேன். எஸ்பிஐ கிளர்க் ஃபிலிம்ஸில் இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்க அந்த ஏர் பஸலுக்கும் ஏஜ் பஸலுக்கும் கொடுப்பாங்க. ஏர் பஸலுக்கும் ஏஜ் பஸலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். கடைசியாக வேரியபிள் பசில், ஓகேவா? ஏக்கு இந்த கலர் பிடிக்கும், பிக்கு இந்த கலர் பிடிக்கும், அந்த மாதிரி வேரியபிள் வச்சிடும்ல அது, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக மெஷின் இன்புட் அவுட்புட் டேட்டா சஃபிஷியன்சி. இதை ஏன் நான் கடைசியாக எழுதியிருக்கேன்னா, இது வர்றதுக்கான பாசிபிள் கொஞ்சம் கம்மி, ஓகேவா? இந்த இது கண்டிப்பாக நமக்கு இருக்க போது, இது மேபி சில ஸ்லாட்டுக்கு இருக்கலாம், நிறையா ஸ்லாட்டுக்கு இல்லாமல் போகலாம், ஓகேவா? ப்ரிலிம்ஸில் மேக்ஸிமம் இப்போ உள்ள ப்ரிலிம்ஸ் எல்லாம் வந்து இதை வந்து லைட்டாக அவாய்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் நமக்கு இருக்குது மேக்ஸிமம். அந்த சீட்டிங் பசில் தான் நிறையா இருக்குது. ஸோ சீட்டிங் பசிலில் தான் உங்களோட மெயின் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதெல்லாம் ஈஸியஸ்ட் டாபிக், அதனால தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு போட்டிருக்கேன். இது நமக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் சீட்டிங் பசில். ஆனால் எக்ஸாமில் இதோட வெயிட்டேஜ் தான் கூட இருக்கும், பட் இது செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. இந்த டாபிக் ஈஸியானனால இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு 20 days, நாளைக்கு இருந்து இன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு 20 days உங்கள் வேலை என்னன்னா, இதில் உள்ள எல்லா பேசிக்கையும் கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், சரியா? இந்த எண்ட் ஆஃப் த செஷனில் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் எதில் பண்ணணும், பேசிக் எதில் கற்றுக்கணும் அப்படின்னு எல்லா விஷயமும் சொல்லுவேன். இப்போ நான் சொல்கிற ஆர்டரை மட்டும் கேட்டுக்கங்க. ஸோ பேசிக் கற்றுக்கணும், அடுத்து என்ன செய்யணும், கற்றுக்கிற இப்போ கோடிங் டி கோடிங் டாபிக் இன்னைக்கு கற்றுக்கிறீங்கன்னா, அடுத்து சாயந்தரமே வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு 10 செம் 20 செம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் கோடிங் டி கோடிங். ஸோ அப்படி தான் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஸோ இது பிகினர்ஸ்க்கு இந்த ஃபஸ்ட்டு 20 days பேசிக்கும் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸும் பண்ணி பார்க்கணும், சரியா? இப்போ ஆல்ரெடி எனக்கு எல்லா டாப்பிக்குமே தெரியும் சார், நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றவங்க இந்த ஃபஸ்ட்டு 20 days வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லியுமே எல்லாத்துலேயுமே ஒரு 30-30 க்வெஸ்சன் வெறித்தனமாக பண்ணுங்கள், சரியா? வெறித்தனமாக எல்லாத்துலேயுமே 30-30 க்வெஸ்சன் பண்ணுங்கள். க்வெஸ்சின் 30 questions நல்லா புரிஞ்சா, எல்லாத்துலேயுமே 30 questions வந்து வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிளியர் எல்லாருக்குமே? ஓகே. ஸோ பிகினராக இருக்கவங்க பேசிக்கும் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸும் பண்ணணும். நீங்கள் பிகினர்ஸ் வந்து ஒரு 10-10 questions ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இந்த ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மர் இருக்கையும் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இது எல்லாத்துலேயுமே 30-30 செம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைரி எடுத்துக்கோங்க. எப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கே டைரி எடுத்துக்கிட்டு, இன்றைக்கி வந்து நான் எல்லா டாப்பிக்லேயுமே 30-30 செம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், டேட்டா சஃபிஷியன்சி மட்டும் 30 செம் ப்ராக்டிஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அன்றைக்கி நாளுக்கு நடந்தது எழுதுங்க, சரியா? புரிஞ்சா? அடுத்த நாள் வந்து இன்றைக்கி வந்து நான் எல்லாத்துலேயுமே 30 செம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றப்ப, ப்ரீவியஸ் பேஜில் வந்து நீங்கள் டேட்டா சஃபிஷியன்சி ப்ராக்டிஸ் பண்ணல ப்ரீவியஸ் டேல, ஆனால் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, அதுதான் மோட்டிவேஷன். இப்படி டைரியில் வந்து 45 நாளுமே எழுதுங்க. டெய்லி நீங்கள் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி 45 நாளுமே எழுதுங்க. உங்களை அறியாமே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். கிளியரா? ஃபஸ்ட்டு 20 days இதை பண்ணுறோம். அடுத்த 15 days என்ன செய்கிறீங்கன்னா, ஸ்பீட் டெஸ்ட் எடுக்கிறீங்க. ஸ்பீட் டெஸ்ட் மீன்ஸ் எல்லாருமே நான் சொல்லுவேன், ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸ்பீட் டெஸ்ட் எடுங்க. ஏ, அது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லா டாப்பிக்லேயும் ரீசனிங்காக இருக்கட்டும், ஆப்டியாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எல்லா டாப்பிக்கையுமே 10-10 செம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 10 செம் எல்லா டாப்பிக்லேயும், ரீசனிங்கில் உள்ள எல்லா டாப்பிக்லேயும், குவான்ஸில் உள்ள எல்லா டாப்பிக்லேயும், இங்கிலீஷில் உள்ள எல்லா டாப்பிக்லேயும் 10-10 செம்மை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் செட் பண்ணி சால்வ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு இன்இக்வாலிட்டி க்வெஸ்சினை வந்து ஒரு 4 minutes வச்சு சால்வ் பண்ணுங்கள், சரியா? சால்வ் பண்ணி முடிச்சிருவீங்க. எல்லா டாப்பிக்கும் சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாப்பிக்கை நான் சொல்கிறேன். இப்போ நான் 4 minutes வச்சு சால்வ் பண்ணிடுவீங்க. அப்போ டைரியில் வந்து இன்இக்வாலிட்டி வந்து நான் 4 minutes முடிச்சிருக்கேன்னு டைரியில் எழுதி வைங்க, சரியா? இது டே 1. டே 2 வந்து இந்த டைமிங்கை குறைச்சிக்கணும், 3 minutes வச்சு இன்இக்வாலிட்டியில் வந்து ஒரு 10 questions சால்வ் பண்ணி பார்க்கணும். ஆனால் இந்த 3 minutes 10 questions சால்வ் பண்ணலைன்னா தூக்கம் வரக்கூடாது, சரியா? அப்படி வந்தால் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டே கிடையாது நீ, சரியா? மனசு அப்படியே வாடணும், என்னடா 3 நிமிஷத்தில் 10 முடிக்க முடியலன்னு இன்னொரு 10 செம் எடுத்து அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே முடித்தாதான் தூக்கமே வரணும். நம்ம வேலை என்ன தெரியுமா, இந்த 45 நாள்லையும் டைமை பீட் பண்ணுறது தான் நம்ம வேலை, சரியா? அந்த டைம் நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா அதை பீட் பண்ணுங்கள், அந்த 4 minutes முடிங்க, அப்போ தான் உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும், சரியா? உங்கள் வேலை வந்து டைமை பீட் பண்ணுறதா மட்டும்தான் இருக்கணும். டைமை பீட் பண்ணலாம், தூக்கம் வரக்கூடாது. எக்ஸ்ட்ரா 10 questions எடுத்து அந்த டைமை பீட் பண்ணிட்டு தான் நீ தூங்கணும், சரியா? ஸோ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்து செக்ஷன் டெஸ்ட் எடுத்துடணும். செக்ஷன் டெஸ்ட் மீன்ஸ் ரீசனிங்க்குன்னு ஒரு 35 questions இருக்கும்.
அது நமக்கு மெட்டீரியல்ஸ் நிறையா அவைலபிளாக இருக்கும். அதை நான் சொல்கிறேன், அந்த 35 குவஸ்டினையுமே 20 நிமிஷம் வச்சு அதுக்குள்ளே சால்வ் பண்ணி முடிக்கிறீங்களா, எத்தனை கொஸ்டின் முடிக்கிறீங்கன்னு பாருங்கள். அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் என்றைக்கு 35 கொஸ்டின் முடிச்சிருக்கீங்களோ அன்றைக்கி நீங்கள் மாஸ், சரியா? ஆனால் மார்க் டெஸ்ட்டில் வந்து நம்மளால் 35 முடிக்க முடியாது, சரியா? மார்க் டெஸ்ட்டில் கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்துருப்பாங்க, சரியா? கஷ்டமாக இருக்க மார்க் டெஸ்ட் பெரிய பெரிய சைடில் நீங்கள் போட்டு பார்ப்பீங்க, அதை பார்த்து நீங்கள் வெக்ஸாக வேணாம். எக்ஸாமில் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். நான் சொல்கிறது புரிஞ்சா, எக்ஸாமில் வந்து எஸ்பிஐ கிளர்க்கில் வந்து 35 போடுற மாதிரி தான் இருக்கும். நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க, இவ்வளோ நாள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னா நம்ம மார்க் டெஸ்ட்டில் போடுறது எக்ஸாமில் இருக்காது. மார்க் டெஸ்ட் ஏன் போடுறோம்னா நம்ம தவறுதல திருத்திக்க, நம்மளோட அந்த ஆசையை குறைக்கிறது. இன்இக்வாலிட்டியை அட்டன் பண்ணாமல் போய் ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் உட்காந்துருப்பீங்க ஒரு அரை மணி நேரம், அதை கரெக்ட் வேயாக இன்இக்வாலிட்டியை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டு அடுத்து சீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு முறை வர்றதுக்கு தான் நம்ம மார்க் டெஸ்ட்டே எடுக்கிறோம். ஆனால் மார்க் டெஸ்ட்டில் உள்ளது அப்படியே நமக்கு எக்ஸாம்ஸில் வரதில்லை, அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வேயை கரெக்ட் பண்ணுறது, நம்மளோட அப்ரோச்சை கரெக்ட் பண்ணுறது தான் மார்க் டெஸ்ட். கிளியர் எல்லாருக்குமே? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 15 டேஸ் முடிச்சிட்டோம்னா 35 டேஸ் நமக்கு முடிஞ்சிடும். இந்த 35 டேஸில் கண்டிப்பாக நீங்கள் டைரியை திருப்பி பார்த்தீங்க, அந்த 35 டேஸ்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், உங்கள் டைமே நீங்கள் பீட் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அதுதான் மோட்டிவேஷனோட ப்ராக்டிஸ் பண்ணுறது. கிளியராக? ஓகே. அடுத்ததாக கடைசி 10 நாள் உயிரை கொடுத்து மார்க் டெஸ்ட் போடுறீங்க. ஒரு நாளைக்கு 3 கூட போடுங்க மார்க் டெஸ்ட். புரிஞ்சா நான் சொல்கிறது? மார்க் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட அந்த மார்க் டெஸ்ட் போட்டு முடிச்சு அதை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை அனலைஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு மார்க் டெஸ்ட் போடுறேன் காலையில் ஒரு 10 மணிக்கு. ஓகே, மார்க் டெஸ்ட் போட்டுட்டு அந்த மார்க் டெஸ்ட்டில் நான் திடீர்னு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து ஆசைப்பட்டு சோலே 5 மார்க் வருதுன்னு அதை சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி அதிலே ஒரு 10 நிமிஷத்தை ஓட்டிட்டு அடுத்து சால்வ் பண்ணால் என்னால் ரீசனிங்கில் 20 கொஸ்டின் கூட தாண்டி இருக்க முடியாது, சரியா? அப்போ ரீசனிங்லாம் 20 மார்க் தான் வாங்கியிருப்பேன் அந்த மார்க் டெஸ்ட்டில். அதை நான் டைரியில் எழுதி வைப்பேன், Day 1 அப்படின்னு போட்டு. இந்த நெக்ஸ்ட் 10 டேஸில் Day 1 அப்படின்னு போட்டு டைரியில் வந்து இப்போ ரீசனிங்கில் வந்து நான் இதில் ஆசைப்பட்டு இதில் உட்காந்துட்டேன் அதனால் இந்த மார்க்கை விட்டுட்டேன் இப்படின்னு Day 1 எழுதி வைக்கணும். Day 2 வந்து அந்த தப்பை பண்ணக்கூடாது, அந்த மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், சரியா? அப்போ உங்களுக்கு ஒரு 30 மார்க் வந்துருந்துச்சுன்னா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், சரி நேற்று பண்ண தப்பை நம்ம இன்றைக்கி பண்ணல, இன்னைக்கு கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ Day 3 வரும்போது இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிருக்கோம், இப்படி நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே இந்த 10வது நாள் வந்து 35 மார்க்குமே நீங்கள் அடிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும், சரியா? ஸோ இந்த Day 10 நெக்ஸ்ட் 10 டேஸ் வந்து மார்க் டெஸ்ட்டு, ஸ்பீட் ப்ராக்டிஸ், இந்த ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக எடுத்தாகணும். ஏன்னா இப்போலாம் வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது, டாப்பர் கூட ப்ரிலிம்ஸில் ஃபெயில் ஆகிறான். ஸோ ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனால் தான் மெயின்ஸுன்றதை உணருங்க ஃபஸ்ட்டு, சரியா? அதுக்கு நான் ப்ரிலிம்ஸ் மட்டுமே இந்த 45 நாள் ரெடி பண்ண சொல்ல. டெய்லியும் ஒரு 2 மணி நேரம் டைம் ஒதுக்குங்க பேங்கிங் அவனஸ் ஸ்டாட்டிக் ஜிகே. இந்த 20 நாள் மட்டும் படிங்க. நான் சொல்கிறது மக்களை புரிஞ்சா, இந்த 20 நாள் மட்டும் பேங்கிங் அவேர்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் ஒதுக்கி படிங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுக்கோங்க இந்த 20 நாள் மட்டும். அடுத்த 25 நாளுமே ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும்தான் உங்கள் ப்ராக்டிஸ் இருக்கணும், அதை தாண்டி நீங்கள் யோசிக்கவே கூடாது. ஏன்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிறதே இப்போ தையத்தக்கன் இருக்குது, சரியா? அதனால் நெக்ஸ்ட் 25 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிலிம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா பேர் சொல்லுவாங்க, ஏங்க மெயின்ஸையும் படிங்கன்னு சொல்லி. டைரெக்டாக போய் மெயின்ஸ் எழுதுவீங்களா தம்பி? ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனால் தான் தம்பி மெயின்ஸு. ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ப்ரிலிம்ஸ்க்கு கடைசி 25 நாள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 20 டேஸில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணும் போதே 2 ஹவர்ஸ் டைம் ஒதுக்கி பேங்கிங்கான ஸ்ட்ராட்டஜிக்கே படிச்சுக்கோங்க, சரியா? டெய்லி என்னென்ன செய்கிறீங்களோ அதை டைரியில் நோட் பண்ணுங்கள், அடுத்த நாள் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு இருங்க. புரிஞ்சா? இன்றைக்கி இந்த தப்பு பண்ணியிருக்கோம் Day 1 அப்படின்னா Day 2 அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் டெஸ்ட்டே அட்டன் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு சீட்டிங்கில் கையை வச்சிடவே கூடாதுடா அப்படின்னு சொல்லி நீங்கள் டெஸ்ட்டே எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி முறையாக வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமல் கடைசி நாள் இந்த 45வது நாளில் 35 மார்க் எடுத்திருப்பீங்க நீங்கள் டெஸ்ட்டு போடும்போது. கிளியராக எல்லாருக்குமே? ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை மாதிரி தான் நீங்கள் ரீசனிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணும், குவான்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணும், இங்கிலீஷும் ப்ராக்டிஸ் பண்ணும். நான் உங்களுக்கு சின்ன அட்வைஸ் ஒன்று கொடுக்குறேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த ரீசனிங் நிறையா டாபிக் இருக்கா, இது மாதிரி குவான்ஸில் நிறையா டாபிக் இருக்கும், இங்கிலீஷில் நிறையா டாபிக் இருக்கும், எல்லாத்துலேயுமே 10 10 சம் எடுத்துக்கோங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த 20 நாள். ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமல் உங்கள் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் ப்ராக்டிஸ் பண்ணாலாம் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகிருக்காது, ஒரு 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 20 டேஸ் வந்து ரீசனிங்கில் உள்ள எல்லாத்தையுமே பேசிக் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஆவரேஜ் பெர்ஃபார்மர் ப்ராக்டிஸ் மட்டும் நல்லா வெறித்தனமாக பண்ணுங்கள் 30 30 கொஸ்டின். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு 15 டேஸில் ஸ்பீட் டெஸ்ட். ஸ்பீட் டெஸ்ட்னா சொன்னேன்ல உங்களுக்கு, எல்லா டாப்பிக்லேயுமே ஸ்பீட் டெஸ்ட் எடுங்க.
செக்ஷன் டெஸ்ட்டும் எடுங்க சரியா. கடைசி 10 நாள் வந்து மார்க் டெஸ்ட், அதுவும் ஹால் டிக்கெட் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும்ல அதுக்கு தான் கடைசி 10 நாள் வச்சுருக்கேன். அப்போ உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆன உடனே அதில் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 8:30 உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போனால் எப்போ எக்ஸாம் ஆரம்பிக்கும், 9:00 ஆரம்பிக்கும், 9:00 டெஸ்ட்டை போட்டுப்பார் சரியா. அந்த டைமில் போட்டால் தான் நீங்கள் எக்ஸாம் ஹால்லையும் போய் அந்த 9:00 வந்து ஒரு மைண்ட் செட் ஆகிருக்கும் சரியா. டெய்லி காலையில் 7 மணிக்கு பல்லு விளக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 நாள் 11வது நாள் 7 மணிக்கு தான் விளக்குவீங்க. அந்த கான்செப்ட் தான் சரியா மக்கள் எல்லாருக்குமே. ஸோ இவ்வளோ தான் ரீசனிங்கில். ஸோ கடைசியாக வந்து உங்களுக்கு சோர்ஸ் ஃபைல் எது எதெல்லாம் இந்த க்வெஸ்சன் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரீனா மேம். ஸோ ரீசனிங்க்கான ஸ்ட்ராட்டஜி எல்லோரும் டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கிலீஷ்க்கான ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். இங்கிலீஷ்க்கு பார்த்தோம் அப்படின்னா நான் ரெண்டாக சப்டிவைட் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ் எப்படி படிக்கிறது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆடியோ கொஞ்சம் கிளியராக இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடியோ வேலையெல்லாம் போயிட்டுருக்கு, முடிஞ்சிடும் சீக்கிரம். அதனால் கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு மட்டும் இந்த ஆடியோ ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த பிகினர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா, அதாவது ஒரு 3-4 மந்த்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க. ஓகே, ஆவரேஜ் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அபவ் 6 மந்த்ஸ்க்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஐபிபிஎஸ் கிளர்க்கெல்லாம் அட்டம் பண்ணியிருப்பீங்க, சில ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எஸ்பிஐ கிளரிக்கலுக்கு, ப்ளஸ் பிகினர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இப்போ தான் என்டர் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் வந்து நீங்கள் டெய்லி அட்லீஸ்ட், எங்கள் டைமிங் போட்டு வச்சுருந்தேன், 1.5 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ 1 hour 30 minutes ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 1 hour அட்லீஸ்ட், இது வந்து மினிமம், இதுக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணலாம். ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்து பெருசு தான், கரெக்டாக. அதாவது உட்காந்து படிக்கணும் அப்படின்னா வந்து இங்கிலீஷ் வந்து நமக்கு தூக்கம் வரும், நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இவ்வளோ இந்த 1 hour 30 minutes பிகினர் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எஃபெக்டிவாக இருக்கும். 45 days வந்து ஈஸியாக வந்து, ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் கட் ஆஃப் வேறு இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணும் அப்படின்னா ரீசனிங் அடிச்சிடலாம். அதே மாதிரி ஆப்டியில் வந்து பார்த்தோன்னா அந்த சிம்பிளிஃபிகேஷன் அதெல்லாம் வச்சு நம்ம ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். இங்கிலீஷ் வந்து நம்ம ஒரு இதாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க நிறைய பேர், இங்கிலீஷ் வராதவங்க, கரெக்டாக. ஸோ அதை வந்து அப்படியே வச்சுட்டு இருக்க வேண்டாம், ஏன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மெயின்ஸ்க்கு இங்கிலீஷ் தேவை இல்லையா. ஸோ இப்போருந்தே நம்ம படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகினர்ஸ் வந்து உள்ளே நீங்கள் அப்போ தான் படிக்க வரீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கிராமர் ரூல்ஸ், கிராமர்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரூல்ஸ் பார்க்காதீங்க, ஒவ்வொரு டாபிக் வைஸ் பாருங்கள், இது என்ன அப்படின்றது கிளியராக பார்க்கணும். ஓகே, ஸோ கிராமர்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து போங்க. ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து என்னது, ஃபஸ்ட்டு நவுன் படிக்கணும், தென் வேர்ப், தென் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், தென் அட்ஜெக்டிவ், அந்த மாதிரி அட்வர்ப், ப்ரிபோசிஷன். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக 8 parts ஆஃப் ஸ்பீச்சும் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுனா என்ன, ஃபஸ்ட்டு நவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு தென் கோ ஃபார் தி ரூல்ஸ், ரூல்ஸ்க்கு போங்க. தென் ஆஃப்டர் தட் கோ ஃபார் தி ப்ராக்டிஸ் செட்ஸ், லைக் நவுன் கவர் பண்ணிட்டீங்க, நவுன்னா என்ன, அதோட ரூல்ஸ்லாம் என்னன்னு பார்த்துறீங்க அப்படின்னா நவுன் ரிலேட்டடாக இருக்கிற எரர் ஸ்பாட்டிங்லாம் பாருங்கள். ஓகே, எரர் ஸ்பாட்டிங் ஸ்பாட் தி லைக் சென்டென்ஸ் கரெக்ஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது அதான். ஓகே, இதை ஃபஸ்ட்டு ஒரு 25 days வந்து நீங்கள் இந்த ரூல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலையும் லைக் இந்த மாதிரி வந்து லேர்ன் பண்ணுறதுல, டாபிக் லேர்ன் பண்ணுறதுல ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, 25 days உங்களுக்கு 30 days எக்ஸ்டெண்ட் ஆனால் கூட பரவாயில்ல, பட் நீங்கள் லேர்ன் பண்ணுறதை தெளிவாக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இப்படி தான் கிராமர் டாபிக்ஸ் லேர்ன் பண்ணணும். ஸோ நம்ம வீடியோ கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு இங்கிலீஷ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரொம்ப பொறுமையாக ரொம்ப தெளிவாக எல்லா டாபிக்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ கோர்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா 808, அது லைஃப் டைம் வேலிடிட்டி, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயின்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வீடியோஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸ்டூடியோ ஒர்க்லாம் முடித்த பிறகும் நம்ம மெயின்ஸ்க்கான வீடியோஸ்லாம் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோ கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு, எதாவது வந்து நம்ம புக்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்தது அப்படின்னா வந்து கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறது யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்தா இட் வில் பி எஃபெக்டிவ்ன்ற மாதிரி சிலருக்கு இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி படித்து அப்படின்னா நீங்கள் வீடியோ கோர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி கண்டிப்பாக ஒக்கேபுலரி லேர்னிங் இருக்கணும். ஓகே, ஸோ ஒக்கேபுலரி லேர்னிங் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஒரு வேர்டு எடுத்துகிட்டு மெமரைஸ் பண்ணுறதை விட
நியூஸ் பேப்பர் ரீடிங் வித் வொகாபுலரி அப்படின்னா இட் வில் பி எஃபெக்டிவ். ஓகே, ஸோ டெய்லி வந்து பிகினர்ஸ்க்கு நான் அலாட் பண்ணியிருக்கேன் லைக் 30 minutes. இது வந்து ரெண்டு பேருமே பண்ணணும், பிகினர்ஸ் ஆஸ் வெல் அஸ் அட்வான்ஸ். லைக் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டாப்பர்ஸ் யாராக இருந்தாலும் யூ கேன் ப்ரிஃபர் திஸ். 30 minutes யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஃபார் நியூஸ் பேப்பர் ரீடிங். ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் வித் வொகாபுலரி வில் பி மோர் இஃபெக்டிவ், அது ரொம்ப இஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறப்பயே சும்மா வந்து வெட்டு குத்து அடிதடி அந்த மாதிரி காசிப்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணுறதை விட எடிட்டோரியல், ஓகே, அதை வந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் எப்போயாவது ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, அதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவை, எடிட்டோரியல் படிக்கணும். எடிட்டோரியலில் என்ன மாதிரினா பாலிட்டிக்கல் இஷ்யூஸ் லைக் பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடான நியூஸ் படிக்கிறதை விட சோஷியல் இஷ்யூஸ், அதே மாதிரி இக்கானமிக் இஷ்யூஸ்னால் எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள், பேங்கிங் நியூஸ், ஸோ இந்த மாதிரி படித்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்க்கும் வந்து வொகாபுலரிஸ் லேர்ன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சென்டென்ஸ் கரெக்ஷனில் வந்து எப்படி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்கும் அப்படின்றதுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா விதத்துலையுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 30 minutes டெய்லி ஃபார் நியூஸ் பேப்பர் ரீடிங் எக்ஸ்பெஷலி எடிட்டோரியல். ஓகே, புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன்ப்பா. கண்டிப்பாக இது எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு ஹெக்டிக்காக இருந்தாலும் இதை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க, டெய்லி ரீட் பண்ணிங்கனாலே போதும். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் லேர்னிங் டெஸ்ட். இந்த கிராமர் டாபிக்ஸ் அதாவது நீங்கள் எப்படி கூட வச்சுக்கலாம், இது ஃபஸ்ட்டு 25 days வந்து நீங்கள் இதுக்கு லேர்னிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து ஒரு நாள் கிராமர் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து லைக் இந்த இந்த டாபிக்ஸ்லாம் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, நான் தள்ளிக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, டாபிக்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ ஒரு நாள் கிராமர் டாபிக் எடுத்துட்டீங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் சொல்லியிருக்கேன், 8 parts ஆஃப் ஸ்பீச் இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றா கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், 8 so-called 9 articles சேர்த்தோம் அப்படின்னா 9 வரும். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நாள் கிராமர் டாபிக், அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சி, இன்னைக்கு நவுன் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஆர்சி, அடுத்த வேர்ப் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் பேரஜம்பிள். ஸோ இந்த மாதிரி ஸ்விட்ச் ஓவர் பண்ணி கூட பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து கண்டினியூஸாக கிராமர் டாபிக்ஸே பார்த்தீங்கன்னா வேகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ 25 days ஆஃப்டர் லேர்னிங் தி கான்செப்ட்ஸ் தரோலி வித் தேர் எக்ஸசைசஸ் லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்த 20 days எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 10 days. ஓகே, அந்த 10 days என்ன பண்ணுறீங்கன்னா நார்மல் செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. இப்போ அடாலெல்லாம் போடுறாங்க இல்லையா, 5 minutes 10 minutes 5 minutes 10 minutes டெஸ்ட்லாம் போகிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லா வெப்சைட்ஸ்லேயுமே இருக்கும் கைடில், எல்லா வெப்சைட்ஸ்லேயுமே வந்து செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த 10 days என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் இருக்கும் இல்லையா, மாக் டெஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக செக்ஷனல் டெஸ்ட் 20 minutes எடுத்துக்கோங்க. அந்த 20 minutes வந்து உங்களால் 30 questions வந்து எப்படி சால்வ் பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு அதோட அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதோட அனாலிசிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை அனலைஸ் பண்ணுங்கள், அதில் எந்த செக்ஷனில் வீக்காக இருக்கீங்கன்னு பாருங்கள். ஸோ அதை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் அடுத்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சிலருக்கு வந்து எப்படி அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ஈஸியாக இருக்கும், சிலருக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நான் என்னன்னாலும் ஃப்ளூக்கில் தான் விடுவேன் அப்படின்ற மாதிரி சில கேசஸ் இருப்பாங்க, கரெக்டாக. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே தான் இவங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லேர்னிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த 25 days. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 25 days வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட், இந்த டாபிக்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு டாபிக் வைஸ் டெஸ்ட்டாக மாற்றி 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 ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாபிக். ஓகே, ஸோ 25 days உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிருக்கணும். ஓகேவா, ஸோ அதை நீங்கள் வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள், டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுங்க. ப்ளஸ் வொகாபுலரி லேர்னிங், ஆல்ரெடி சொன்ன மாதிரி வொகாபுலரி லேர்னிங் வித் நியூஸ் பேப்பர். ஓகே, நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிட்டு இருக்கிறப்பயோ யூ வில் பி கம்மிங் அக்ராஸ் சர்டைன் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ், ரைட்? ஸோ அந்த டிஃபிகல்ட் வேர்ட்ஸை மார்க் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிட்டு அதுக்கான மீனிங் பாருங்கள். தென் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேர்டு வச்சு ஃப்ரேம் யோர் ஓன் சென்டென்சஸ், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். ஸோ 2-3 sentences ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸாக நம்மளுக்கு நம்மளுக்கு புரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி சென்டென்சஸாக ஃப்ரேம் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு மைண்டில் இருக்கும் அதோட மீனிங். இப்போ நார்மலாக ஒரு வேர்டு எடுத்துகிட்டு அதோட மீனிங்கை மெமரைஸ் பண்ணுறதை விட மக்அப் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி எஃபெக்டிவ். ஓகே, ஸோ
இந்த 25 days என்ன பண்ணுறீங்க, டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுக்கிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வொகேபுலரி லேர்னிங் வித் நியூஸ் பேப்பர், அது டெய்லி பண்ணுறீங்க. அது ஃபர்ஸ்ட் டுவென் அதாவது 45 days இது நீங்கள் பண்ணுறீங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 20 days, லாஸ்ட் 10 days உங்களுக்கு சொன்ன மாதிரியே நெக்ஸ்ட் 20 days நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் க்வெஸ்சன்ஸ் இருக்கும் இல்லையா, கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் செக்ஷன் டெஸ்ட் எல்லாம் இருக்கும். நார்மலாக செக்ஷனல் டெஸ்ட் எல்லாம் நிறைய அவைலபிள் இருக்கும். ஸோ அடுத்த 20 days டெய்லி ஒவ்வொரு செக்ஷனல் டெஸ்ட் லைக் 20 minutes கம்ப்ளீட்டாக உட்காருங்க. உட்காந்து ஒரு செக்ஷனல் டெஸ்ட் கம்ப்ளீட் இங்கிலீஷ் செட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த 20 minutes உங்களால் எவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ண முடியுது, ப்ளஸ் வந்து நீங்கள் என்னென்ன எந்த செக்ஷனில் வீக்காக இருக்கீங்க, இதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன தப்பு விடுறீங்க அப்படின்றத கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ 45 days வந்து 25 days ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க அட்வான்ஸ்டு. ஓகே, ஆனால் அந்த ஹோல் 45 days உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ் திஸ் ஒன். ஓகே, திஸ் ஒன் ப்ளஸ் வித் வொகேபுலரி லேர்னிங். ஓகே, ஸோ இந்த டாபிக்ஸை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பியும் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆல்ரெடி இந்த லாஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஆர்பிஎஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் கேட்டிருந்தீங்க, இபுக் அடா இபுக்னா புக் வந்து சரியாக கேட்கல மேம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அடா இபுக் பிடிஎஃபாக கூட அவைலபிளாக இருக்குது. அதாவது சிலர் புக்ஸ் வாங்கி படிக்கணும், எனக்கு ரூல்ஸ் மெமரைஸ் பண்ணணும், ரூல்ஸ்லாம் எனக்கு பார்க்கணும், மெமரைஸ் பண்ணலாம் நீங்கள் தேவையில்லை. ஸோ எனக்கு அந்த டாபிக் வைஸாக கிளியராக படிக்கணும் அப்படின்றவங்க வந்து நீங்கள் இந்த சோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடால டெய்லி இங்கிலீஷ் செக்ஷனல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம ஐபிபிஎஸ் கைடில் இருக்குது செக்ஷனல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ செக்ஷனல் டெஸ்ட் எல்லாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நீங்கள் இங்கிலீஷ் போகிறது வரைக்கும் என்ன அப்படின்னா நார்மலாக ஃப்ளூக்கில் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லி 1 hour to 1.5 hours தான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான், ஆல் தி பெஸ்ட். சரி, ரீசனிங் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாரா? ஸோ அது மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு ஸ்பீட் எப்படி பண்ணணும், எப்படி டைம் வச்சு போகணும் எல்லாமே ஜாக்சன் சார் கிளியராக சொல்லிட்டாரு. நம்ம டக்குனு கான்செப்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஃபிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு திறமையை டெஸ்ட் பண்ணுறது வந்து ஸ்பீடு மட்டும்தான். சரியா, அவன் செக் பண்ணுறதே உனக்கு வந்து ஸ்பீடாக பண்ணுறியா அதை மட்டும் தான் செக் பண்ணவே செய்வான். ஸோ மெயின்ஸ் போனால் தான் உனக்கு வந்து கான்செப்ட் தெரியுதா அதை செக் பண்ண போகிறான். ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களோட ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தெரியும் கான்ஸில் எவ்வளோ மார்க், 35 marks. சரியா, நீ எந்த எக்ஸாம் போனாலும் 35 marks தான் கேட்க போகிறான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, கரெக்டாக. ஸோ 35 marks வந்து உங்களுக்கே தெரியும் எப்படி அவன் ஸ்பிட் பண்ணுவான் அப்படின்னு, அதில் எப்படி மெஜாரிட்டி எதில் கேட்பான்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நீ இந்த எஸ்பிஐயா சாரி ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க, 20 questions வந்து இந்த பார்ட்லேருந்தே கேட்டிருப்பான், கரெக்டாக. ஸோ இதே தான் நம்ம இதிலே நம்ம எக்ஸ்பெர்ட் பண்ண போகிறோம். அதை வந்து கொஞ்சம் எஸ்பிஐயில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. சிம்பிளிஃபிகேஷனில் வந்து பல்காக ஒரு 10 questions கேட்க மாட்டான், அதாவது சில சமயம் வந்து கேட்பான், சில சமயம் வந்து கேட்காமல் இருப்பான். சரியா, அதனால ப்ரியாரிட்டி வந்து எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கொடுங்க, அதாவது நீங்கள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு அதிகமாக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஸோ இந்த 35 marks வந்து இந்த 20-25 marks இந்த பாட்டில் இருந்து தான் வரப்போகுது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரியா, ஸோ குவாட்ராட்டிக்கில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா டெய்லி வந்து ஒரு 30 questions எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி சேம் சிம்பிளிஃபிகேஷனில் டெய்லி ஒரு 30 questions, அப்ராக்சிமேஷனில் டெய்லி 30 questions, அதுக்கப்புறம் டிஐ வந்து இப்போ நடந்த எக்ஸாமில் வந்து ஒரு செட்ஸ் கேட்டிருந்தாங்க, கரெக்டாக. ஆனால் எஸ்பிஐயில் வந்து ஒரு 2 sets கேட்கலாம், ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஐபிபிஎஸ்ஸை கம்பேர் பண்ணுறப்ப எஸ்பிஐயில் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணுவோம், அதே மாதிரி அப்படி காப்பி அடிக்க மாட்டான். ஸோ அதனால் ஒரு 2 sets கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 20 days, நம்ம 45 days ஸ்டடி பிளான் போட்டுவோம், கரெக்டாக. எத்தனை நாள், 45 days, அதில் வந்து ஃபஸ்ட்டு 20 days, அதுக்கப்புறம் 15 days, அதுக்கப்புறம் 10 days. ஸோ ஃபஸ்ட்டு 20 days வந்து கண்டிப்பா இதை பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பிராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸை போடுறீங்க, ப்ராமிஸ் பண்ணி விடுங்க, ஓகேவா? ஸோ இதை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும், ஒரு 20 days நமக்கு வந்து பரவாயில்லடா நம்ம எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, சார் நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், என்னால் வந்து படிக்க முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக படிக்க முடியும், இது வந்து ஆஃபீஸ் போனாங்களா இல்லை வீட்டிலேருந்து படித்தாங்களா, யாருனாலும் ஒரு டெய்லி வந்து ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணாலே போதும்
உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது வந்து, சார் நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், நான் ஜாப் போகிறேன், நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஒரு 35% வந்து வீட்டில் ஆஃபீஸ் போய் படிக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். மிச்ச பேலன்ஸ் ஒரு 60% வந்து நம்ம எக்ஸாம்காண்டி படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் மினிமம் ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா அந்த கஷ்டம் எங்களுக்கும் தெரியும், நாங்களும் ஆஃபீஸ் போன டைமில் எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருக்கோம். ஸோ அதனால சொல்கிறேன், யாராக இருந்தாலும் நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். டெய்லி இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 மணி நேரம்லாம் ஆகாது. சரியா, நம்ம ஒன்று ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறதுல ஒரு நறுக்குனு ஒரு 2 மணி நேரம் படித்தாலே போதும், எக்ஸாமை தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த 30 questions போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? டைமர் வச்சு போட்டிங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷத்தில் போட்டு போயிடலாம், இது ஒரு 15 நிமிஷத்தில் போட்டு போயிடலாம், இது ஒரு 15 நிமிஷம் போட்டு போயிடலாம், இது ஒரு 15 நிமிஷம் போட்டு போயிடலாம், 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு 20 நாள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா, ஸோ டிஏயில் வந்து ரொம்ப டஃப்பாலாம் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம், அவனுக்கே தெரியும் 20 நிமிஷம் தான் எக்ஸாம். 20 நிமிஷத்தில் வந்து அந்த ஒரு கிராஃப் வர மாதிரி தான் கொடுப்பான், ரொம்ப ஈஸியான லெவல் தான் கொடுப்பான். ஸோ இந்த லைன் கிராஃப், பார் கிராஃப், டேபிள்ஸில் ஒரு கிராஃப் இருக்கிற மாதிரி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் மெயின்ஸ் போனால் தான் 2-3 கிராஃப் வச்சு கேட்பான். சரியா, ஸோ மினிமம் ஒரு கிராஃப் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் டே 1லேருந்தே அப்பப்போ அப்ளிகேஷனை லைட்டாக பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அதாவது நீ ஆல்ரெடி நீ நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்லா கொஞ்சம் இறங்கி பாருங்கள். அதுக்கு தான் அப்ளிகேஷன் டாபிக்ஸ், பயப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாமே அப்ளிகேஷன் டாபிக்ஸ் என்னை பொறுத்தவரை ஈஸி. சரியா, அப்போ நானாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் தான் அட்டன் பண்ணுவேன். அதுக்கு தான் நம்மளோட வீடியோ கோர்ஸ் இருக்குது. அப்ளிகேஷனில் தெளிவாக எழுதி சொல்லியிருப்பேன். நீ என் வீடியோஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ எக்ஸாமில் இதெல்லாம் போய் தேடிட்டு இருக்க மாட்டீங்க, டேரெக்டாக அப்ளிகேஷனே இறங்கி சால்வ் பண்ண ஆரம்பிச்சுடுங்க. அந்த லெவலில் இருக்கும். நீ நம்ம பசங்கள்கிட்டே கேட்டு பாருங்கள். ஸோ அதனால் டே 1லேருந்தே நீ அப்ளிகேஷன் டாபிக்ஸை இறங்கி படிக்க ஆரம்பிச்சுருங்க. அதுக்கு தான் நம்ம வீடியோ கோர்ஸ் இருக்குது. ஸோ அதில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன், பர்சன்டேஜ் எப்படி படிக்கணும், என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு எல்லாமே கிளியராக எழுதியிருப்பேன். ஸோ பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எஸ்ஐசிஐ ரேஷியோ, இந்த டாப்பிக்லேருந்து அதிகமான க்வெஸ்சன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பேங்கிங் ஆஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்கே போயிட்டு வந்து ட்ரெயின் எவ்வளோ ஓட போகுது, பஸ் எவ்வளோ போகுது, அந்த ஸ்பீடு கேட்க போகிறதில்ல. உங்கள் ஜாப் ப்ரொஃபைலே இந்த இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறது, ப்ராஃபிட் கேல்குலேட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக, ஸோ அதனால் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எஸ்ஐசியில் தான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். இதில் எப்பயுமே ஒரு 2 questions கேட்டுருவான், இதில் 1 question, இதில் 2 questions, இந்த மாதிரி கேட்டுருவான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 topic அப்ளிகேஷனில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ஆவரேஜ், ப்ராபபிலிட்டி, பெர்முடேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா, இது 20 நாள் பண்ணி முடிச்சிடுறீங்க. ரைட்டாக மூச்சு வாங்குது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த 15 நாள் என்ன பண்ணும் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது ஜாக்சன் சார் சொன்னால் அதே தான், அதனால் திருப்பி நான் வளவலன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவர் என்ன சொன்னாரோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் அவர் சொன்னால் தெரியுமா, டைமர் வச்சு போடணும் அப்படின்னு, அதை தான் பண்ணுறீங்க. நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா 30 questions முதல் 20 நாள் அவர் சொன்னால் தெரியுமா, ஒரு டைமில் போட்டு முடிக்கிறீங்கன்னா அதை விட கூட பண்ண முடியுதான்னு பார்க்குறீங்க. சரியா, இதில் ஒரு 10 நிமிஷத்தில் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா 30 questions, இதை 7 நிமிஷத்தில் போட முடியுதா, 8 நிமிஷத்தில் போட முடியுதான்னு போட முடியும். எல்லாமே ப்ராக்டிஸ் தான், அது ஒன்றுமே இல்லை. சரியா, பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுலாம் ஒரு மேட்டே இல்லை. ஸ்பீடு, உங்கள் ஸ்பீடு தரணும், அவ்வளோதான். சரியா, ஸ்பீடாக பண்ணால் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம், அவ்வளோதான். சரியா, ஸோ ஸ்பீட் டெஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நம்ம செக்ஷனல் டெஸ்ட் நிறையா இருக்கும். செக்ஷனல் டெஸ்ட் எதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் எல்லாமே லேட்டராக வரும். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேஷ் லெட்ஸையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஏன்னா உங்களுக்கு 5 marks வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிற வர கண்டிப்பாக கேட்பான். சரியா, ஏன்னா டிஐ ஒரு செட் கேட்டானா கேஷ் லெட்ஸ் கேட்க போகிறான். ஸோ அதனால் அடுத்த 15 நாளில் ஒரு டெய்லி ஒரு செட்னா கிட்ட ஒரு 15 கேஷ் லெட்ஸ் பார்த்துடலாம். சரியா, மினிமம் ஒரு 15 பார்த்தாலே உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிரும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசி 10 நாள் வந்து நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாக் டெஸ்ட் போட வேண்டியது. இந்த மாக் டெஸ்ட் போடுறப்பே நீங்கள் கேட்கலாம், சார் இந்த டேட்டா சஃபிஷியன்சி இல்லை, இந்த குவான்டிட்டி பேஸ்ட் சம்ஸ்லாம் இல்லை அப்படின்னு. நீங்கள் மாக் டெஸ்ட் போடுறப்பே அதிலேயே ஆட் பண்ணியிருப்பான். ஏன்னா உங்களுக்கு எல்லா வெப்சைட்ஸ்லையும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்பே உங்களுக்கு அதிலே வந்துடும். ஸோ அதனால் அதுக்கு டேட்டா சஃபிஷியன்சி, குவான்டிட்டி பேஸ்ட் சம், அதுக்கெல்லாம் தனியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் மாக் டெஸ்ட் போடுறப்பே அதுலேயே வந்துடும். சரியா, ஸோ மாக் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் போட போகிறீங்க. அதாவது 100 marks வந்து போட போகிறீங்க. மார்க் டெஸ்ட்லேயே உங்களால் 70+ அடிக்க முடியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் போட்ட வரைக்கும் 70+ அடித்தாலே உங்களுக்கு சேஃப் ஜோன். இங்கே 5 mock tests போடுறப்பே இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 60 mark வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் 60 கூட வேணாம், ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட் போடுறீங்க 45 தான் வருது வச்சுக்கோங்க, 45 தான் அட்டன் பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல, மார்க் டெஸ்ட்டு தான் சரியா, அது டஃப்பாக தான் இருக்கும். 45 தான் பரவாயில்ல, 45 அடிச்சிட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். என்னடா 45 தான் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வெக்ஸ் ஆகிடக்கூடாது. சரியா, 45 அடிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டில், அடுத்த மார்க் டெஸ்ட்டில் நம்மளால் 50 அடிக்க முடியும்.
அடுத்த மார்க் டெஸ்ட்டில் நம்மளால் 55 அடிக்க முடியும். ஒருவேளை 4வது மார்க் டெஸ்ட் டஃப்பாக இருந்துச்சு, 55 கம்மியாக தான் அடிக்க முடிஞ்சுன்னா பிக்ஸ் ஆகிடாதீங்க. மார்க் டெஸ்ட்டில் வந்து டஃப்பாக தான் செட் பண்ணுவோம், ஆனால் ரியல் எக்ஸாம்லாம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மார்க் டெஸ்ட்டில் வந்து ஒரு எப்பயுமே ஒரு 70+ வர மாதிரி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் 5 மார்க் டெஸ்ட் எழுதியிருக்கேன் அப்படின்னா அது 5 தான் போகணும்னு கிடையாது. நீங்கள் 1 மார்க் டெஸ்ட்லையாச்சும் 70+ வர மாதிரி உங்களால் போட முடியுதான்னு பாருங்கள். ஸோ அப்படி வருது அப்படின்னா அதோட மார்க் டெஸ்ட்டை நிப்பாட்டிட்டு ரியல் எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆயிருங்க, சரியா? ஸோ மார்க் டெஸ்ட்டை முடித்தா மட்டும் போதாது, அதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அனலைஸ்னால் ஒன்றுமே இல்லை, எப்படி பண்ணியிருக்கோம், 50 வந்திருக்கா, சரி சரி நம்மளால் எவ்வளோ அட்டன் பண்ண முடிஞ்சு, ரீசனிங் ஓகே நமக்கு வீக்காக இருக்குது எப்படி பூஸ்ட் பண்ணலாம், இல்லை நமக்கு இங்கிலீஷ் வீக்காக இருக்குது அதை எப்படி பூஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிக்கிறீங்க. அதை தான் உங்கள் எக்ஸாம்லேயும் ஹெல்ப் பண்ணும், சரியா? ஸோ எப்பவுமே ஒரு கிரிக்கெட் மாதிரி தான், உங்களுக்கு ஸ்ட்ராங் ஜோன் வந்து கவர் டைவ் அப்படின்னா அதில் ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்த்துவோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங் ஜோன் ரீசனிங் அப்படின்னா அதில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்த்துவோங்க, சரியா? உங்களுக்கு பவுன்சர் பார் வரலை அப்படின்னா அதில் அடிச்சு அவுட் ஆகிடக்கூடாது, சரியா? உங்களுக்கு இங்கிலீஷ் வரலை அப்படின்னா பரவாயில்ல, அதில் ஒரு 10 மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்கள், புரியுதா? உங்களுக்கு எது ஸ்ட்ராங் ஜோனோ அதில் அதிகமாக ஸ்கோர் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருங்க, சரியா? இப்போ எனக்கு கான் ஸ்ட்ராங் ஜோன் அப்படின்னா என்னால் 35 அடிக்க முடிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் எக்ஸாமில் போவேன். இப்போ ரீசனிங் ஸ்ட்ராங் அப்படின்னா உங்களால் 35 அடிக்க முடியும் கண்டிப்பாக. நம்ம வீடியோ கோர்ஸில் இருக்குது, நம்ம ஜாக்சன்ஸ் எல்லாம் எழுதி போட தெரியுமா, எல்லா டாப்பிக்கும் வீடியோ கோர்ஸ் எடுத்திருந்தாரு. நானும் இதில் எல்லா டாப்பிக்கும் வீடியோ கோர்ஸ் எடுத்திருந்தேன், சுரீனாமும் எல்லா டாப்பிக்கையும் எடுத்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கூட தான் இருக்க போகிறோம், ஸ்டூடியோ ஒர்க் போயிட்டுருக்கனால தான் எங்களால் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போட முடியல. எனக்கு தெரிஞ்சு தான் லாஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன், அடுத்த வீடியோ நம்ம ஸ்டூடியோவில் மீட் பண்ணுறோம், ஒரு புது செட்டப்போடு நம்ம மீட் பண்ணுறோம். ஸோ முடிச்சிடலாமா, ஏன்னா லென்த்தியாக போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த செக்ஷனல் டெஸ்ட் எங்கே போடுறது, இந்த மார்க் டெஸ்ட்லாம் எங்கே போடுறது, அதெல்லாம் நம்ம ஜாக்சன் சார் வந்துகிட்டு இருக்காரு. சார் மெதுவாக வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, வாங்க வாங்க. ஸோ மக்களே, 3 பேர் சொன்னதையுமே கேட்டிருப்பீங்க. ஸோ எல்லாருமே இதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் SBI கிளியர் பண்ண முடியும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே எங்கெல்லாம் சோர்ஸ் இருக்குது, எப்படி படிக்கலாம், பேசிக் எப்படி படிக்கலாம், ப்ராக்டிஸ் மெட்டீரியல் எங்கே கிடைக்கும் அப்படின்றத சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே ஃபஸ்ட்டு பேசிக் லேர்ன் பண்ணுறதுக்கு யூடியூப் சேனல் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் ஒன்று இருக்குது, அதில் ஆப்டி இருக்கும், ரீசனிங் இருக்கும், செமையாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே? அதே மாதிரி crackwithjack.com வீடியோ கோர்ஸ் 808 வந்து அவைலபிளாக இருக்கும், SBI கிளர்க் வீடியோ கோர்ஸ் 800 வீடியோ கிட்டே இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க, இது லைஃப் டைம் வேலிடிட்டி, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எவ்வளோ நாள் வேணாலும் இந்த வீடியோ கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஹிந்தி யூடியூப் சேனலில் க்வெஸ்சன்ஸ் மட்டும் எடுத்துங்க, அதில் நிறையா ப்ராக்டிஸ் க்வெஸ்சன் போடுவாங்க, அந்த க்வெஸ்சன்ஸ் மட்டும் ஹிந்தி யூடியூப் சேனல் வந்து நிறையா இருக்குது. பேங்கர்ஸடா, வைஃபை ஸ்டடி, பேங்கர்ஸ் பாயிண்ட்டு, அமர் சார் வீடியோஸ், இதெல்லாம் வந்து க்வெஸ்சன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, சரியா? இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் இல்லை, ஏதாவது சடன் நியூஸ் வந்தால் நம்ம தமிழ் சேனல் மாதிரி ஹிந்திலையும் ஒருத்தர் போடுறவர் இருக்கார், அனில் அகர்வால்னு சொல்லி, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, அடுத்ததாக ப்ராக்டிஸ் PDFs, ப்ராக்டிஸ் க்வெஸ்சன்ஸ் வித் டைமரோட, இது எல்லாமே இந்த எல்லா சைட்லேயும் அவைலபிளாக இருக்கும். பேங்கர்ஸ் அடா, கிரேடப்பு, IBBS கைடு, கிராக் வித் ஜாக்கு, ப்ராக்டிஸ் மார்க், ஆலிவோட், டெஸ்ட் புக்கு, இது எல்லாத்தையுமே ஃப்ரீ PDF இருக்கும். IBBS கைடில் இந்த டேட்டா சஃபிஷியன்சி, டைரக்ஷன், பிளட்டிலேஷன், மற்ற நிறையா டாபிக் வந்து ஃப்ரீ PDF இருக்குது. மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராமில் போயிட்டு டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் கிராக் வித் ஜாக்குன்னு அடிங்க, நம்மளோட டெலகிராம் சேனல் வரும், சரியா? அதில் டாக்குமெண்ட் ஷேர்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ், ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். டாக்குமெண்ட்ஸில் போனீங்கன்னா நிறைய PDF ஃபைல்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணாலே போதும், உங்களுக்கு அவ்வளோ க்வெஸ்சன் இருக்குங்க, சரியா? கிட்டத்தட்ட அவ்வளோ க்வெஸ்சன் PDFs அதில் இருக்குது. இந்த கிராக் வித் ஜாக் உங்களுக்கு ஏன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே? இது போக இந்த சைட்லலாம் வந்து ரீசெண்டாக க்வெஸ்சன்ஸாக டெவலப் ஆன க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து போடுவாங்க, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேசிக் லேர்ன் பண்ணுறதுக்கு ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? மெயினாக நம்ம வீடியோ கோர்ஸ் இருக்குது, உங்களால் சார் எனக்கு ஃப்ரீயாகவே மெட்டீரியல் போதும்னா நான் யூஸ் பண்ண வேணாம், சரி சார் நான் வீடியோ கோர்ஸ் வாங்கி படிக்கிறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சரியா? வீடியோ கோர்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி, அது மட்டும் இல்லை வீடியோ கோர்ஸை எப்படி பை பண்ணுன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு பை எ வீடியோ கோர்ஸ்னு சொல்லி லிங்க் வச்சுருக்கேன், அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, சரியா? பர்ச்சேஸ் பண்ண பிறகு எப்படி வீடியோ வியூ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நிறையா பேர் நம்ம வீடியோ கோர்ஸ் வாங்கிட்டு சில பேர் வந்து சார் இன்னும் வீடியோ வியூ ஆகலைன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு டெக்னிக்கலாக
வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, டெஸ்ட் பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, அதில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா support@crackthejack.com மெயில் போட்டிங்கன்னா அவங்க உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி உடனே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சில பேருக்கு சில சமயம் அப்படி ஆகும், அவங்க பே பண்ணிடுவாங்க, திடீர்னு வீடியோ வந்து விழுந்திருக்காது, பயணம்னு காட்டிக்கிட்டு இருக்கும். நீங்கள்லாம் என்ன செய்கிறீங்கன்னா support@crackthejack.com இதுக்கு வந்து மெயிலை போட்டுருங்க, அவங்க உங்களுக்கு பார்த்து உங்கள் ஐடியை போட்டு ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. ஏதாவது நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான டவுட்டு, படிப்பு சம்மந்தமான டவுட்டுனா crackthejack.com மெயில் போடுங்க, crackthejack@gmail.com. திரும்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, support@crackthejack.com. உங்களுக்கு டெக்னிக்கல் சம்மந்தமாக டெஸ்ட் பேக்கேஜில் ஏதாவது ப்ராப்ளம், வீடியோ கோர்ஸில் ஏதாவது ப்ராப்ளம், இப்படி எல்லாத்துக்குமே support@crackthejack.com மெயில் போடுங்க. படிப்பு சம்மந்தமான டவுட்னா டைரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன செய்றீங்க தெரியுமா, டெக்னிக்கல் சம்மந்தமான டவுட்னா டைரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுறீங்க. அதுக்கு நம்ம டீம் இருக்காங்க, அவங்க டீமோட மெயில் ஐடி தான் அது, அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரியா, டெக்னிக்கல் சம்மந்தமான டவுட்னா இதை தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். ஏதாவது படிப்பு சம்மந்தமான டவுட்னா crackthejack@gmail.com காண்டாக்ட் பண்ணுங்கள். இது நிறையா பேர் டவுட் இருந்துச்சு, அதனால தான் சொன்னேன். ஓகே, மார்க் டெஸ்ட் வந்து ஐ எக்ஸாம் பி ஐபிபிஎஸ் கேட் கிராக் வித் ஜாக்கு ஆலி போர்டு டெஸ்ட் புக்கு ப்ராக்டிஸ் மார்க்கு கிரேட் அப் பேங்கர் சரா ஸ்மார்ட் கீடா இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு டெஸ்ட் ஃப்ரீ இருக்கும், ஐ எக்ஸாம் பியில் கூடவே ஃப்ரீயாக இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க மார்க் டெஸ்ட் போடுறது. ஒரே ஒரு விஷயம் சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடுறேன். இவ்வளோ தாங்க மெயினாக நீங்கள் நம்ம கிராக் வித் ஜாக் டெலகிராம் ஆப்பில் போய் நிறையா PDF இருக்கும், இந்த சைட்லலாம் நிறையா ப்ராக்டிஸ் மெட்டீரியல் இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கங்க. பேசிக் கற்றுக்கிறது நம்ம வீடியோ கோர்ஸ் இருக்குது, ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஏன் இந்த ரெண்டை மட்டும் நான் அடிக்கடி சொல்கிறேன்னா, ஒரு முறைப்படி இருக்கிறது இது மட்டும்தாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு புரிகிற மாதிரி அடித்தளத்திலிருந்து சொல்லித்தரது இந்த ரெண்டு மட்டும்தான். அதனால தான் இதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகே, இதில் வந்து இங்கிலீஷ் மட்டும் நம்ம சதி சார் போட்டிருக்க மாட்டாப்பில், இங்கிலீஷ்க்கு வேணும்னா நம்ம வீடியோ கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் உங்கள் விருப்பம். இதில் ஆனால் அவர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பார், பைசாலாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீயாக இருக்கும். இது 808 வச்சுருக்கோம் நம்ம, அதை யூஸ் பண்ணிக்கணும். சரி, மார்க் டெஸ்ட் போட்டு கணிசார் சொன்ன மாதிரி 30 mark 40 mark வருதுன்னு வெக்ஸ் ஆகாதீங்க. சரியா, மார்க் டெஸ்ட்டில் இந்த மாதிரி சைட்டில் போடுற மார்க் டெஸ்ட்டில் 50 மேலே வாங்கலாம் நீங்கள் பெரிய மாஸ் தான். புரிஞ்சா நான் சொல்கிறது, ஏன்னா அவன் டஃப்பாக தான் செட் பண்ணியிருப்பான். எல்லாருமே போடக்கூடாது, தான் கொஸ்டினை வந்து தரமாக இருக்குன்னு சொல்லணும், டஃப்பாக தான் செட் பண்ணியிருப்பான். அதனால் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டான்னு நான் சொல்கிறேன், மார்க் டெஸ்ட்டை பார்த்து வெக்ஸ் ஆகாதீங்க. நீங்கள் 50 மேலே எடுத்தாலே பெரிய மாஸ் தான் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், டெய்லியும் பண்ணுறதை டைரியில் நோட் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட். SBI கிளர்க் நமக்கு தான். ஸோ நேற்று வந்து லிவிங் சார் வந்து ஏதோ ஏப்ரல்னு சொல்லிட்டார் போல், அதை கலாய்க்கிறீங்களே போட்டு பாவமே அந்த மனுஷன், உங்களுக்காண்டி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறாருல. ஸோ எல்லா சவுத் இந்தியன் பீப்புளுக்கும் நான் ஒரு ஆல் தி பெஸ்ட்டை சொல்லிக்கிறேன். நீங்களும் வந்துட்டீங்களா, வந்து உழைப்பிட்டீங்க, சரி, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஸோ நமக்கு தெரியப்படுத்துங்க, எக்ஸாம் பாஸ் ஆனாலும் சரி, அன்றைக்கி சொன்னீங்க தெரியுமா, ஃபெயில் ஆனாலும் தெரியப்படுத்துங்க, மாசம் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். சரியா, இந்த எக்ஸாம் விட்டாயே நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாமா, முடிச்சிடலாம். மறக்காமல் நம்ம வீடியோ கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, கீழே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க, 808 ஆஃபர் இருக்குது. ஸோ வெற்றி கொடி பண்ணி முடிச்சிடலாமா, ஒரு வாட்டி நீங்கள் டின் டின் சொல்கிறீங்க சார், டென் டென் ஓகே முடிச்சாச்சு.